இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜயோக ஜாதகம் எப்படி இருக்கும் இதை கேட்கும்போதே ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கும்போது உண்மைதாங்க இந்த ராஜயோக ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு நல்லா இருக்குங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பில் இருப்பாங்க ஆனால் இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் தான் உண்மை சரிங்களா நீங்கள் அதனால் சம்பந்தமே இல்லாத சில பேர்லாம் ஒரு உங்களை அப்படியே ஒரு மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க இந்த திசையில் சாமி வச்சா ஆயிரும் இந்த இடத்துல படிக்கட்டு வச்சா ஆயிரும் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஜாதகம் ஜோதிடம் ஆன்மீகம் சுவாமி இதெல்லாம் தான் உண்மை உங்களுக்கு கோடிக்கணக்கில் நீங்கள் முதலீடு போட்டு இதை மாற்றி அதை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றினா அவங்களால எழுதி தர முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சு முடியாது இதுதான் உண்மை அனுபவிச்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் சரிங்களா அதனால் அதெல்லாம் விடாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் தயவு இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கீங்களா இல்லை நாங்கள் அதை தாங்க நம்புவோம் அப்படின்றவங்க நம்பிக்கோங்க பட் இதில் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க நம்பாமல் ஒரு செங்கக்கல்லும் ஒரு சிமெண்ட்டும் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி மாற்ற முடியும் அதெல்லாம் இல்லை எந்த திசையாக இருந்தாலும் எந்த திக்காக இருந்தாலும் எந்த ஊரில் நின்று நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா இறைவனுக்கு மட்டுமே உண்டு அதே மாதிரி நீங்கள் ஜாதகத்தை நம்முனாலும் சரி ஜாதகத்தை நம்பாட்டியும் சரி நவகிரக அரசர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஒரு சில நேரத்தில் வந்து ஒன்றுமே நீங்கள் செய்யாமல் இருக்கலாம் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு நல்லா பேசப்படலாம் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடுமையான உழைப்பு கொடுக்கலாம் அப்போ கூட உங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அதை எல்லா விஷயத்தையும் ஜாதகத்தில் சொல்லிடலாங்க இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இப்போ கடக லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஸ்துப்படி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைக்கணும்னு நினச்சாலும் முடியாது அவர் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் முடியாது சரிங்களா அதனால் குழப்பிக்க கூடாது அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்காரங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிச்சாவது இருக்கும் ஒரு நாத்தம் உள்ள இடங்கள் தான் செய்யும் ஜாதகத்தில் எல்லாமே இருக்குங்க அதை வந்து ஜோதிடர்கள் வேணால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா பட் ஜோதிடம் உண்மைதான் அதே மாதிரி அதை மட்டுமே நீங்கள் நம்புங்க நல்லபடியாக அதை வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம் அப்போ இந்த ராஜயோகம்னு வரும்பொழுது பொழுது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் லக்னாதிபதி முதல்ல நல்ல வலுவாக வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு வேளை ரிஷப லக்னமாக இருந்தால் சுக்ரன் அப்போ அந்த சுக்ரனு சுக்ரனே போய் வழிபடக்கூடாது சுக்ரன் யாரை வழிபட்டார் அப்போ சுக்கரனுக்கு கண்ணு கொடுத்தது யார் பரமேஸ்வரன் அதுதான் கஞ்சனூரில் பாதி பேர் சுக்ரஸ்தலம்னு சொல்லி அப்படின்னு நினச்சிப்பாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சப்ஜெக்ட் அதுதான் சரிங்களா அப்போது அப்போ அந்த சுக்ரனுக்கு கண்ணு கொடுத்தது அவர் சுக்ரனை ஓஹோன்னு சொத்தை கொடுத்தது யார் ஸ்ரீரங்கநாதர் அப்போ அந்த ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த சுக்ரனுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுத்தது யார் துர்காதேவி தேவி அப்போ அந்த துர்காதேவியோட வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த சுக்ரனுங்கிறவர் வந்து அசுர குரு அப்போ அந்த அசுர குருன்னு கொடுக்கும்போது நான் அதனால் என்ன கொடுப்பார் இது நம்ம ரிஷபத்தோட டாபிக் எடுத்திருக்கனால அப்போ அந்த லக்னாதிபதியை வலுவாக்கணும் அதே போல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவத்தில் உள்ள அதிபதியை வந்து வலுவாக்கணும் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது பதினோராம் அதிபதி பதினோராவது வீடு அப்போது லக்கத்துலேருந்து பதினோராவது வீடு வந்து அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து முழு பலன் கிடைக்காது இப்போ இந்த மூணு விஷயத்தையும் ஒருத்தர் வலுவாக்கிட்டால் கண்டிப்பாக வெற்றி தான் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போது இந்த மூணு விஷயத்திலையும் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடைவார்கள் இது இல்லாமல் இந்த சுபத்துவ பார்வை இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சில கிரகங்கள் அதாவது ஒரு சில கிரக பார்வைகள் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மூணு விஷயமும் நல்லா இருந்தாலும் அதில் வந்து பலன்கள் முழுசாக கிடைக்கிறது இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் தான் கிடைக்கும் அப்போ இதெல்லாம் யார்கிட்ட நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வழிபாடுகள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்காக அவர் வந்து ஒரு வந்து ஒரு ஒரு லட்சம் செலவாகும்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கணும் அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளை நீங்களே செய்யணும் ஏன்னா அவங்கவங்களோட வழி பசி சந்தோஷம் துக்கம் அவங்கவுங்களுக்கு தான் புரியும் ஒரு மூணாவது மனுஷனுக்கு புரியுமா புரியாது நீங்கள் ஒரு ஹோமம் வளர்த்துறதுனாலையோ நீங்கள் வந்து ஒரு பரிகாரங்கள் பெருசாக நான் அஞ்சு லட்சம் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனாலையோ வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான் அப்போ எங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்டத்தில் இருக்கிற ஈசனை பிண்டத்தில் உணரணும் எங்கே உணரணும் நம்ம நமக்குள்ளே உணரணும் ஃபஸ்ட்டு அதோட ரிசல்ட் பேர் தாங்க பரிகாரம் அதனால் அப்படியும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் வந்து பரிகாரத்துக்கு அவ்வளோத்த கேட்குறாரு இவ்வளோ கேட்குறேன் கொடுத்து ஏமாறுறதுக்கு நான் சொல்லவே இல்லை அதையும் பண்ண வேண்டாம் சுவாமியை வழிபடுங்க சுவாமியை வழிபடுங்க அதுக்குள்ளே அதி தேவதைகளை வழிபாடுகள் செய்யுங்க அந்த அதி தேவதைகளை வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் படி நீங்கள் போகணும் அப்போ சில பேர்களுக்கு என்ன ஆகும் இந்த மூணு விஷயத்தில் இல்லாமல் அதாவது லக்னாதிபதி அதே போல் தனாதிபதி அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதியில் ஒரு ரெண்டு பேர் நல்லா இருப்பாங்க ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருப்பார் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் நல்லா இருப்பார் ரெண்டு பேர் நல்லா இல்லாமல் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம டீப்பாக பேசினோம்னா உங்களுக்கு நம்ம அன்பர்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாதுங்கிறக்கா இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் ஸோ இந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சிக்க வேண்டியது சரி என்கிட்ட ஜாதகமே இல்லைங்க எனக்கு விபரீத ராஜயோகம் வருமா கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி விடாமல் விநாயகரோட வழிபாடு செஞ்சுட்டே வாங்க விநாயகரோட வழிபாடுகள் செய்யுங்க அதுக்கு இப்போ ஜாதகமே உங்கள்கிட்ட இல்லைங்க ஒரு பயிற்சிகள் மூலமாகவே சரி பண்ணிக்க முடியுமா நாங்கள் பயிற்சி வகுப்புகள் நிறைய நடத்துகிறோம் ஆனால் இந்த ஒரு நாளில் இந்த கோடீஸ்வரன் ஆகிறது அதெல்லாம் கிடையாது அதுக்கு மெனக்கிடணும் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சின்னா நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிகள் சொல்லி தருவோம் ஒரு மூணு தடவை நீங்கள் சென்னை ஆஃபீஸுக்கும் திருச்சி ஆஃபீஸுக்கும் வர்ற மாதிரி இருக்கும் அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் ஜாதகமே இல்லைன்னாலும் உங்கள் ஜாதகத்தை நம்மளே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் மூலமாக தெய்வீகமான சில விஷயங்கள் நீங்கள் வழிபாடுகள் மூலமாக செஞ்சுட்டே இருக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஜாதகம் ஒருவேளை எங்கக்கிட்டேயே நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் கட்டணங்கள் வாங்கி தாங்க ஜாதகங்கள் கணிச்சு தரோம் இன்கேஸ் பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நான் சொன்ன இந்த வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம் தப்பே கிடையாது எந்த ஜோதிடரும் வந்து இன்றைக்கி யாரும் இலவசமெல்லாம் பார்க்குறது இல்லைங்க அப்போது அப்போது வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் ரெண்டாவது ஸ்தானம் என்ன தெரிஞ்சுக்கோங்க தப்பே இல்லை என்னென்னலாமோ தெரிஞ்சுக்கிறோம்ல அப்போ லக்னாதிபதி யார் லக்னாதிபதியோட அதிபதி யார் அதை யார் நீங்கள் வழிபடணும் அதே மாதிரி தனாதிபதி யார் ஜனாதிபதி யார் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க அவரோட அதிதேவதை யார் உங்கள் லாபாதிபதி யார் அவருக்கோட அதிதேவதை எப்படி இருக்கார் இதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பார்வைகள் தப்பாக இருக்கா இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வருதா இதெல்லாம் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்கும் பொழுது உங்களோட அந்த ஜோதிடரோட தன்மையவும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சொல்கிறது புரியுதுங்களா இந்த கேள்விகள் கேட்கும்பொழுது அந்த பதில் சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் உண்மையான ஜோதிடம் சரிங்களா அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகத்தோட மிக பிரம்மாண்டமான வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்